தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதில் திமுக பாஜக இடையிலான உறவு வெளிப்பட தொடங்கியிருப்பதாகவும் அவர்கள் இணக்கமான சூழலில் இருப்பதாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது திருவொற்றியூரில் திமுக பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருக்கிறார். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர்கள் இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜெனிஃபர். ஜெனிஃபர், ஓவர் டு யூ. பலா, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நேற்று கலைஞர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா, உருவம் பொறித்த நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடைபெற்றது. அதற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னை வருகை புரிந்திருந்தார். இந்த விழாவில் பாஜகவினை சார்ந்த முக்கிய தலைவர்கள் பலர் பங்கெடுத்திருந்தார்கள். அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவர், அவர் வானதி ஸ்ரீனிவாசன், மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், இப்படி பாஜகவினர் பலர் பங்கேற்றிருந்த நிலையில தான் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அப்படிங்கிறது பேசப்பட்டு வருது. இது தொடர்ந்து இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் யுகேந்திரன், அவரோட நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய நீங்கள் ஒரு உறவில் இருக்கீங்க, ரகசிய உறவு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கும் அதற்கான பதிலாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது. இந்த பாஜகவினுடைய அணி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்களே, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி அரசியலாக நம்ம என்ன பார்க்கலாம்? கலைஞருடைய நூற்றாண்டு விழா, நாணய வெளியீட்டு விழா என்பது வந்து ஒரு மத்திய அரசு நடத்துகிற விழாவாகத்தான் வழக்கமாக அமையும். ஆனால் ஒரு மாநில அரசில் அந்த தலைவருடைய குடும்பம் கோரிக்கை வைப்பதின் பேரில் அந்த நாணய வெளியீட்டு விழா நடக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விழா நடந்து ஏறி இருக்கிறது. இதுல வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைக்கிற குற்றச்சாட்டு என்பது அது ஒரு அரசியல் தான். அதுல வந்து நம்ம அப்படி அவர் ஏன் கேள்வி எழுப்பினார் அதெல்லாம் நம்ம போய் கேட்க முடியாது. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு என்ன மாதிரியான விளைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்பது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். ஆனால் இந்த விழாவை பொறுத்தவரை ஒரு திமுக தலைவர், மிகப்பெரிய தலைவர் கலைஞர் கருணாநிதி என்பவர் அவருடைய மகனாகவும் இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். ஸோ அவர் தலைவரை பற்றி ஒரு இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிற வகையில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலினுக்கும் அந்த அழுத்தம் இருக்கும். தனது தந்தைக்கு இப்படி ஒரு விழா எடுப்பதில் ஒரு மகனாகிய அந்த ஸ்டாலினுக்கும் இந்த அழுத்தம் இருக்கும். அப்படி இரண்டு அழுத்தங்கள் இருக்கிற நேரத்தில் வந்து மத்திய அரசில் இருக்கிற ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளியிடுகிறார். இரண்டாவது, கலைஞர் கருணாநிதி பற்றி ராஜ்நாத் சிங் சொல்லிதான் இந்தியாவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுதும் கலைஞர் கருணாநிதி யார், அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, அவருடைய பணி என்ன, இதையெல்லாம் சொல்லுகிற ஒரு எதிர்கட்சி பிரமுகராக இருந்தாலும் இந்தியா முழுவதும் அந்த எதிர்கட்சி தலைவர் மூலமாக எதிரொலிக்கிற ஒரு வேலையை மு க ஸ்டாலின் செய்திருக்கிறார். அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, இந்த பாஜகவுடன் உறவு வைத்திருக்கிறார் என்று எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்டுவதை அரசியல் ரீதியாக ஒதுக்கி வைத்து விட்டு என்ன சொல்றார், இப்ப நீ கல்யாணத்துல நாங்க வந்து உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றார். உண்மையிலே வந்து காங்கிரஸ் கூட்டணியை அவமரியாதை செய்துவிட்டு அல்லது காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அந்த மாதிரியான விவகாரங்கள் ஏதாவது நடந்திருந்தால் இப்போ இவங்க எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு பொருத்தமாக இருக்கும். ஆனால் எந்த வகையிலும் கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வைக்கிற ஒரு பணியை திமுக செய்திருக்கிறது. எந்த இடத்திலும் ஒரு காங்கிரஸ் கட்சியை வந்து தோற்கடிக்கல, தோற்கடிக்கல. அப்படி இருக்கும் போது கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்துக் கொண்டு அதே நேரத்தில் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரம் படைத்த ஒரு தலைவரை அவருக்கு புகழாரம் சூட்டுகிற பணியில் எதிர்கட்சிகளையும் உள்ளே இழுத்து வருகிறார் என்றால் இது ஒரு சாமர்த்தியமான விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு.
இது சாமர்த்தியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்றதை தாண்டி இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் இங்க பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லா அரசியல் கட்சிகள் மேலையும் தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது இவர்கள் பாஜகவின் அணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்ப தமிழகத்தினுடைய அரசியல் களம்ங்கிறது பாஜக எதிர்ப்பு அரசியல், பாஜக சார்பு அரசியல்ங்கிற ஒரு நிலைப்பாடுக்குள்ள வருதா? பாஜக எதிர்ப்பு அரசியல் இருப்பதால் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. இன்னும் நம்ம பத்திரிகையாளர்களை விட மற்ற கட்சிகளை விட திமுகவுக்கு நல்லா தெரியும், திமுக தலைவருக்கு நல்லா தெரியும் என்னன்னா, பாஜக எதிர்ப்பை கைவிட்டு விட்டால் அது திமுக எத்தனை பெரிய பாதகம் என்பது நம்மை விட மு க ஸ்டாலின் அவருக்கு நல்லா தெரியும். அதனால பாஜக எதிர்ப்பை ரொம்ப திறமையாக வைத்திருக்கிறது, ஒரு கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது. இந்த கட்சிக்கு நாங்கள் தான் எதிரி என்று கிளைம் செய்கிற கட்சியாக திமுக இருக்கிறது. அப்பதான் அதனாலதான் திமுகவுக்கு தொடர் வெற்றி கிடைக்கும் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட உறவு வைத்துக் கொண்டால் திமுக இதை விட ஒரு பெரிய சேதாரம் வேறு எதுவுமே கிடையாது, பெரிய பாதகம் எதுவும் கிடையாது. இதையெல்லாம் தெரியாதவர் அல்ல மு க ஸ்டாலின். நிச்சயமாக. ஆனா இதுல இன்னொரு கேள்வியாக பார்க்கப்படுறது என்னன்னா, ராகுல் காந்தி ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கறது எழுப்பப்படுது. இப்படி அரசியல் மேடைகள்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்றது அப்படிங்கறது, இப்ப ஆளுநர் விருந்திலே அவர்கள் கலந்துகிட்டது மாதிரி அரசியல் மேடைகள்ல ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக நடைமுறையில இருக்கு. அது ராகுல் காந்தி ரொம்ப சிறப்பாகவே கையெடுத்து பண்றாரு, போய் நேரடியாக கை குலுக்குவதிலிருந்து பல்வேறு விஷயங்கள்ல பண்றாரு அப்படின் போது, இந்த நிகழ்ச்சியில அவங்க ஏன் கலந்துக்கல, ஏன் காங்கிரசினுடைய மத்திய மேலிடத்திலிருந்து யாரும் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா, அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஓ, ராகுல் காந்தி என்பவர் வந்து அவரும் கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்தை கொண்டிருப்பவர். அவர் வந்து இந்திய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் வந்து மேடையில் அமர வேண்டியிருக்கும். ராஜ்நாத் சிங் பக்கத்துல வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார வைக்க முடியும், அது வந்து திமுக அழைத்திருக்கலாம், அது ஏன் செய்யல நமக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் நீங்க வந்து ராஜ்நாத் சிங்கை வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி பக்கத்துல வைத்துக் கொண்டு யாருக்கு முதல் மரியாதை தந்தார்கள் என்று விவாதமும் கிளம்பும். நீங்க திமுக எதை செய்தாலும் பிரச்சனை வரும். அது வந்து ராகுல் காந்தியை வந்து அவமதித்து விட்டார், இரண்டாவது புக்கை கொடுத்தார், அவர் வந்து வேறு இடத்துல உட்கார வைத்து விட்டார்கள், இப்படி இப்படியும் குற்றச்சாட்டு வரும். அதனால ராகுல் காந்தி வந்தாலும் பிரச்சனை தான், வராவிட்டாலும் பிரச்சனை தான். இந்த விஷயத்தில் கலைஞர் நினைவு நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவை ஒரு ஒன்றிய அரசு தான் அச்சடிக்க முடியும், வெளியிட முடியும். அப்படி இருக்கும்போது அந்த திமுகவும் வந்து பாஜக கூட்டணி இல்லாம இல்ல. அவர் என்ன சொல்றார் ராஜ்நாத் சிங், வாஜ்பாய் அரசுக்கு திமுக ஆதரவு கொடுக்கும்போது நான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தேன், அவருடைய கூட்டணி வந்து ஆதரவு கொடுப்பதில் கலைஞர் எப்படிப்பட்டவர் என்பதை எவ்வளவு வலிமையான ஆதரவு கொடுப்பார், ஆதரவு கொடுத்தார் அதெல்லாம் சொல்றாருல. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட வந்து கலைஞரை பாராட்டுகிற ஒரு செயலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு சென்ற அதை பார்க்கணுமா, இல்ல நீங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி கூப்பிடுறது கேட்கலாம், தப்பு கிடையாது, இல்ல எதிர்கட்சிகள் அதான் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்தியை பக்கத்துல வைத்துக் கொண்டு நீங்க வந்து எதை பேசினாலும் விமர்சனம் வரத்தான் செய்யும். நிச்சயமாக. தொடர்ந்து இந்த ஒரு அரசியல் களத்தில் மிக முக்கியமான மேடையாக நேற்றைய மேடை இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது. ஒரு தந்தையாகவும் திமுகவினுடைய தலைவராகவும் மாநில முதலமைச்சராகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். அதுவும் எதிர்கட்சியினரே அழைத்து வந்தது பாராட்டத்திற்குரிய விஷயம் அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய கருத்து அமைஞ்சிருக்கு. எங்களோட வந்து இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு குபேந்திரன்.